சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். கருடாபித புரசம்யமி கிருபயாபித சாஸ்திரம் ஷடதின்முக குரு சூக்தி சுரசபான சமர்த்தம் சததம் நிஜ மனசாத்ருத ரகுநாயக பாதம் மதுராந்தக புர ராகவ குரு மேமி சரண்யம். இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் சுவாமி கருடபுரம் சுவாமி என்று பிரசித்தராயிருந்த யதியிடம் சாஸ்திரங்களை பயின்றவர். நம்மாழ்வார் முதலிய பூர்வாச்சாரியர்களின் சூக்திகளினுடைய ரசத்தை பருகுவதில் நிபுணர். எப்போதும் கோதண்டராமரின் திருவடியை மனதாக தரித்துக் கொண்டிருப்பவர். நம்மால் புகழடையத்தக்கவர். அவரை சென்றடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய விருத்தம் நமக்கு பரிச்சிதம். கவிதார்க்கிக கலபவ்ரஜ என்ற ஸ்லோகத்தை அடியொற்றிய அழகிய மாத்ரா சந்தஸில் அமைந்திருப்பது அது. மேலும் ரம் சம் கம் யம் என்று பாத முடிவுகளிலே அனுப்பிரசம் கொண்டிருப்பதாலும் இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல பேச்சை தரட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு மொழிவார் மொழிவனமும் மறையாகும் என்பது. ஆகும் என்பதற்கு பதிலாக ஆகம் என்று பாடபேதமும் உண்டு. அதனாலே இந்த நாலு பத தொடருக்கு, மொழிவார் மொழிவன மும்மறை ஆகம் என்ற நாலு பத தொடருக்கு நாலு வெவ்வேறு கருத்துக்களை நம் முன்னோர்கள் அருளியிருக்கிறார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக இன்றைக்கு ரசிக்கப் போகிறோம். முதல் கருத்துக்கான பத உரை இதோ. மொழிவார் மொழிவதற்கான தகுதி பெற்றவர்கள். மொழிவன பேசுகின்றனவெல்லாம். மொழிவன மும்மறை மொழிகின்ற திரையி என்ற வேதத்தினுடைய. ஆகம் உள்கிடக்கை அதாவது தாத்பர்யம் ஆனவன் பகவான் என்பது. பதவுரைக்கு பிறகு பொழிப்புரையை பார்த்தால் வேதத்தை ஓதும் தகுதி உள்ளவர்கள் ஓதுகிற வேதத்தினுடைய தாத்பர்யமாக நிற்கின்றவன் பகவான் என்று அர்த்தம். இதன்படி வேதத்தை ஓதுகிற தகுதி எல்லோருக்கும் கிடையாது என்பதும், ஐந்தையிலே அத்தகுதி பெற்றவர் மட்டுமே வேதம் ஓதுவார்கள் என்பதும், வேதம் திரையி எனப்படுவதாய் மூன்று வகைப்பட்டது என்பதும், அந்த வேதத்தின் உள்கருத்தாய் நிற்பவன் பகவான் என்பதும் ஆக நாலு சீரிய கருத்துகளும் நமக்கு இந்த முதல் வரியில் கிடைக்கின்றன. இந்த பாசுரம் கட்டளை கலித்துறை என்ற வகுப்பை சேர்ந்த பாசுரம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி மும்மணி கோவையிலே முதல் பாசுரம் ஆசிரியம் என்ற பாவகையை சேர்ந்தது.
இரண்டாவது பாசுரம் வெண்பா என்ற வகையை சேர்ந்தது. மூன்றாவது இது கட்டளை கலித்துறை என்ற வகையை சேர்ந்தது. இந்த பாசுரத்திலே எதுகை, அதாவது ஒவ்வொரு அடியிலும் இருக்கும் இரண்டாம் எழுத்து ஒத்துப்போவது என்பது நாலு அடிகளிலும் சேர்ந்திருக்கும். சென்ற பாசுரங்களிலே அவ்வாறு கிடையாது. மேலும் அந்தாதி என்பதன் இலக்கணத்துக்கு ஏற்ப சென்ற பாசுரம் எந்த சொல்லில் முடிவு பெற்றதோ அதே சொல்லில் ஆரம்பிக்கிறது இந்த பாசுரம். மொழி என்று முடிந்தது போன பாசுரம் இம்மும்மணிக்கோவை மொழி என்று, மொழிவா என்று ஆரம்பிக்கிறது இந்த பாசுரம். இப்பொழுது முதல் வரியின் முதல் அர்த்தம், வேதம் சர்வாதிகாரம் அன்று. சர்வ அதிகாரம், அதாவது வேதத்தை சர்வரும் அதிகரிக்கல் ஆகாது, அதற்காக தனித்தகுதிகளை பெற்றவர் மட்டுமே ஓதலாம். மற்றவர் வேதத்தின் பயனை வேறு வகைகளில் மட்டுமே அடைய முடியும் என்பது. இதை விளக்குவதற்காக ஏழு எட்டு பூர்வ சூக்திகளின் துணையை கொண்டு இப்போது ஒரு முயற்சி பண்ணுவோம். இவற்றுள் முதலாவது மகாபாரதத்திலே இருக்கிற ஒரு ஸ்லோகம், வேதவியாசருடையது, ஆரம்ப பகுதியிலேயே இருப்பது. அவர் ஏன் மகாபாரதத்தை இயற்றினார் என்பதற்கான காரணத்தை கூறுவது. ஸ்ரீசூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீ நஸ்ருதி கோச்சரா என்பது. பெண்டிருக்கும் அப்ராமணர்க்கும், பிராமணர்களிலேயே கூட நியமங்களை மேற்கொள்ளாதவர்களுக்கும் த்ரயீ என்கிற மூவேதம் மும்மறை கேட்டற்குரியதன்று. அவர்கள் ஓதவும் கூடாது, கேட்கவும் கூடாது. த்விஜ பந்துக்கள் கூட, அதாவது பேரளவில் மாத்திரம் பிராமணராக இருந்து பிராமண நியமங்களை அனுஷ்டிக்காதவர்களுக்கும் அந்த தகுதி கிடையாது. ஆகையாலே கருணை உள்ளம் கொண்ட வேதவியாச முனிவர் அந்த அனதிகிருத்தர்களின் உதவிக்காக, அதாவது அதிகாரம் இழந்தவர்களுக்கும் உதவ வேண்டும் என்கிற அருள் மனப்பான்மையாலே மகாபாரதத்தை இயற்றியருளினார். இந்த மகாபாரதத்தை ஸ்திரீக்கள், சூத்ரர்கள், த்விஜபந்துக்கள், நியமமற்றவர்கள் எல்லாருமே கேட்கலாம். இந்த மகாபாரதம் பஞ்சம வேதமாகி நின்று வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் உட்கொண்டிருப்பதால் வேதத்தை இழந்தவர்கள் என்று ஒருவருமே இல்லாதபடி மகாபாரதம் அந்த இடைவெளியை நிறைவு செய்கிறது. மகாபாரதத்தின் மூலமாக வேத சாரத்தை வியாசர் வடித்து கொடுத்ததற்கு என்ன காரணம் என்பதை இவ்வாறு விளக்குகிறது அந்த கிரந்தம். வேதத்தை ஓதும் தகுதியும் கேட்கும் தகுதியும் ஒரு சிலருக்கு மட்டுமே என்று வரையறுக்கப்பட்டிருந்தாலும் வேதத்தால் பயன்பெறும் தகுதி எல்லோருக்கும் உண்டு என்று அறிந்த வேதவியாச முனிவர் அவ்வாறாக வேத கருத்தை மொழிவார்க்கும் மொழியாதார்க்குமாக அனைவருக்கும் செலுத்துவதற்காக மகாபாரதம் என்கிற பெரிய கிரந்தத்தை இயற்றினார் என்று புரிந்து கொண்டோம் இந்த ஸ்லோகத்திலிருந்து. நமது இரண்டாவது மேற்கோள் பாதராயண மகர்ஷியின் பிரம்மசூத்திரம் என்ற கிரந்தத்திலிருந்து. ஸ்ரவணாத்யஜனார்த்த பிரதிஷேதா
என்று சூத்திரம். கேட்பதற்கும் ஓதுவதற்கும் தடை இருக்கிற காரணத்தால் என்று இதற்கு அர்த்தம். இதன் பொருளை விளக்க வந்தது ஸ்ரீபாஷ்ய பங்கி, அது இப்பொழுது. சூத்ரஸ்ய வேத ஸ்ரவண தத்யஜன தத்ர்த்த அனுஷ்டானானி பிரதிஷித்யந்தே தஸ்மாத் சூத்ர சமீபேனாத்யேதவ்யம் இதி. இதனுடைய அர்த்தம், வேதத்தை கேட்பது, வேதத்தை ஓதுவது, வேதத்தில் கூறிய வேள்விகளையும் உபாசனங்களையும் பண்ணுவது, இவையெல்லாம் நாலாவது வர்ணத்தவர்க்கு தடை செய்யப்பட்டுள்ளன. ஒரு விதி வாக்கியம் சொல்லுகிறது, ஆகையால் அவர்களுக்கு சமீபத்தில் வேதத்தை ஓதுவது கூடாது என்று ஸ்ரீபாஷ்ய பங்கியின் அர்த்தம். இதை பின்னர் விசாரிப்போம். இப்பொழுது மூன்றாவது மேற்கோளுக்கு போவோம். கௌதம தர்ம சூத்திரம் என்கிற கிரந்தம். அசாஸ்ய வேதமுபசுண்வதஸ்த்ரபுதுதுப்யாம் ஸ்ரோத்ர ப்ரதிபுஹுரணம் உதாஹரணே ஜிஹ்வாச்சேதஹ தாரணே ஶரீரபேதஹ இதி. மொழிய கூடத்தார் மும்முறையை மொழிந்தால் கடுமையான தண்டனை உண்டு என்கிறது கௌதம தர்ம சூத்திரம். ஜாதி வியவஸ்தைக்கு எதிராக தற்காலத்திலே பிரச்சாரம் பண்ணுபவர்கள் இந்த கொடுமைகளை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இதற்கு பயந்த சிலர் இந்த பாகுபாடுகள் எல்லாம் இடைக்காலத்தில் ஏற்பட்டவை என்று கூறி தப்பிக்க முயல்கிறார்கள். உண்மையிலே இவை எல்லா காலத்திலும் இருந்தவை, ஆனாலும் வேதத்திலேயே கூறப்பட்டிருந்தாலும் இவை நலம் பயப்பவை, வியத்தகு முறையிலே சமூக நீதியையும் ஏற்படுத்தி எல்லா மக்களுக்கும் நன்மை உண்டாக்கும் வகையில் அமைந்திருந்தவை. இதை பற்றியும் இதற்கு பின்னர் மறுபடி அலசுவோம். இப்பொழுது நாலாவது கிரந்தம் மேற்கோளுக்கு அதிகரண சாராவளி என்பது சுவாமி தேசிகனுடையது. வித்யாஸ்தானானி சூத்ரைர் முரஹித கதயதி பாண்டவாய த்விசப்தாபி அஸ்ப்ரஷ்டவ்யானி தஸ்மாத் நஹி விகலத்யாம் ஸ்யாதுபாசாதிக. இதிலே வேதமும் வேதத்தை சேர்ந்த வித்யாஸ்தானங்களும் வேதாங்கங்கள் முதலியவை இவையும் நாலாம் வர்ணத்தவர்களாலே தீண்டத்தகாதவை என்று கிருஷ்ணர் பாண்டவர்களில் ஒருவனாகிய தர்மபுத்திரனுக்கு கூறியிருக்கிறார். அதனாலே அவர்களுக்கு பக்தி யோகம் என்கிற உபாசனத்திலே அதிகாரம் இல்லாமல் போகிறது என்று சாராவளி பேசுகிறது. இதிலே ஒரு மகாபாரத ஸ்லோகத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார் தேசிகன். அந்த மகாபாரத ஸ்லோகம் எது? கிருஷ்ணர் தர்மபுத்திரம் ஏதோ சொன்னாராமே என்று கேட்டால், அதை அவ்விடத்திய வியாக்கியாதாக்கள் காண்பிக்கிறார்கள். ஆதாவே வமயோக்தானி
பாவனானி மனிஷிணாம் தஸ்மான்னைதானி சூத்ரஹத்யைஹி ஸ்பிருஷ்டவ்யானி யுதிஷ்டிரா என்று. இது கிருஷ்ணர் தர்மபுத்திரரிடம் கூறிய வாக்கியம். பதினான்கு வித்யா ஸ்தானங்களும் திரைவர்ணிகருக்கு மட்டும் ஏற்பட்டவை என்று. இந்த ஜாதி வியவஸ்தைகளும் அதன் காரணமாக சில உரிமைகளும் கடமைகளும் சில பேருக்கு மட்டுமாயிருப்பது தற்காலத்தவருக்கு ருச்சிப்பதில்லை. இது சமூக நலம், சமத்துவம் என்கிற சமூக நலத்துக்கு முரண்பட்டது என்று கருதுகிறார்கள். ஆனால் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான உரிமைகளிலும் கடமைகளிலும் சமத்துவத்தை வைத்து கொண்டே மந்திரங்களை வீரியம் மிக்கதாக ஆக்கிக் கொள்வதற்கு பல தலைமுறைகளாக அந்த மந்திரங்களில் ஈடுபட்டவர்க்கு முன்னுரிமை கொடுப்பது சமத்துவத்துக்கு பங்கம் செய்ததாக ஆகாது என்பது முன்னோர் கொள்கை. புண்ணியம் என்ற நோக்கிலே பார்த்தால் எல்லா க்ஷேத்திரங்களும் சமமல்ல, எல்லா காலங்களும் சமமல்ல, எல்லா மனிதர்களும் சமமல்லர் என்பதை விளக்குகின்றன பிராச்சீன கிரந்தங்கள். எல்லா கிரந்தங்களும் கூட சமமல்ல என்பதை விளக்கிய பிறகு எல்லா ஊர்களும் சமமல்ல, ஐந்தை சிறந்தது என்பதை விளக்க முற்பட்டு இப்பொழுது மறையோடும் விஷயத்திலே எல்லா மனிதர்களும் சமமல்லர், ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றாக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட வந்தது மொழிவார் என்ற பதம். வேதத்தை மொழிவார் மிகச் சிலரே, கேட்பார் பலர், வேறு வகைகளிலே பயன்பெறுவார் எல்லாருமே. லோகக்ஷேமத்துக்காக எல்லோரும் பயன்பெறுவதற்காக அந்த பயன் எல்லோருக்கும் முழுமையாக கிடைப்பதற்காக இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி சம்ஸ்காரம் திறமை முதலியவற்றின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்றன. இதை விளக்குவதற்காக நாலு மேற்கோள்களை பார்த்தோம். இப்பொழுது ஐந்தாவது திருமிழிசை ஆழ்வார் வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் பார்கவ ரிஷியின் குமார். ஆனாலும் அவர் வளர்ந்த இடம் வேறு. அவர் பெரும்புலியூர் என்ற ஒரு கிராமத்திலே வீதி வழியே சென்றபோது அவர் மகா யோகியாக இருந்தாலும் அங்கு வேதம் ஓதிக்கொண்டிருந்த அந்தணர்கள் அவரை கண்டதும் கொஞ்ச நாள் வேதம் ஓதலை நிறுத்திவிட்டு அவர் சற்று தூரம் சென்ற பிறகு மீண்டும் தொடங்கலாம் என்று நினைத்த போது நிறுத்தின இடம் விட்ட இடம் மறந்து போச்சு. ஆழ்வார் தூரத்தில் இருந்தார். அவர் அங்கிருந்த கருப்பு நெற்களை தன்னுடைய கை நகத்தாலே கீண்டி காண்பித்தார். அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஓம் கிருஷ்ணநாம் ப்ரீஹீணாம் நத நிர்பின்னம் என்ற இடத்திலிருந்து வேதத்தை தொடங்கினார்கள் என்று கதை. கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சம்ஹிதையிலே முதல் காண்டத்திலே இந்த வரி இருக்கிறது. இப்பொழுது கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற நீதி என்ன? ஆழ்வாரின் குலம் அறியாததாலே அந்தன சிறுவர்கள் வேத மோதலை நிறுத்தினார்கள் என்பதும், ஆழ்வாரோ
வேத வரிகளினுடைய அர்த்தங்களையும் அறிந்தவராயிருந்தது பின்னால் தெரிந்தது என்பதும் கதையின் சாரம். மொழிதான் மொழிய வேண்டும். தாம் பார்கவ குமாராகையாலே வேதமோதும் தகுதி பெற்றிருந்தும் கூட வேற்றுக்குலத்திலே வளர்ந்த காரணத்தாலே அத்தகுதியை இழந்திருப்பதாக தாமே கருதிய ஆழ்வாரும் தாம் அந்த வேத வாக்கியங்களை நேரடியாக உச்சரிக்கவில்லை என்பதும் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஆறாவது, சுவாமி தேசிகனின் சுபாஷித நீதி என்கிற நீதி கிரந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். பரிக்ஷீணாச்சாரே சுதமனுபநீதேஷு நிகமஹ ஸ்வதசித்தாம் சுத்திம் த்யஜதி விபரீதஞ்ச ஃபலதி. இதனுடைய அர்த்தம், ஆச்சாரம் கெட்டவனிடம் கல்வியும் உபநயனம் ஆகாதவனிடம் வேதமும் தம் தூய்மையை இழப்பது மட்டுமல்லாமல் விபரீத விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதாகும். உபநயனம் ஆனவர்கள் மட்டுமே வேதம் கற்கலாம். ஆனால் பொது கல்வி என்பது உபநயனம் ஆகாதவர்களுக்கும் இருக்கலாம். ஆனால் எந்த கல்வியானாலும் அதை ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கற்பிக்கலாம். ஒழுக்கம் இல்லாதவர்க்கு கல்வி தகுதி கிடையாது. உபநயனம் ஆகாதவர்க்கு வேதமோதும் தகுதி கிடையாது. அது மட்டுமன்று, வேதமானது உபநயனம் ஆகாதவனிடம் தனக்கு இயல்பாக உள்ள தூய்மையை இழக்கிறது. அது மட்டுமன்று, விபரீத விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது என்று சுபாஷித நீதி ஸ்லோகத்தின் அர்த்தம். இப்பொழுது ஏழாவது மேற்கோள், தத்துவ டீகை என்கிற கிரந்தத்திலிருந்து. இது ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமாக ஆரம்பித்து பாதியிலேயே நின்று போன கிரந்தம் தேசிகனுடையது. அஷ்டவருஷாஹ்யுபநீதஸ்ய அனந்தரம் சௌச்சார சிக்ஷண பூர்வகேன நியதேன அத்யஜனேன புஸ்தக பாடாதி பிரதிஷேத்யம் அத ஏவ ஹி லிகித பாடக நிந்தாபி யதாக்ரமாத்யஜனம் பரம்பரா பிராப்தம் வித்யனுமதம் விரத நியம விசேஷோபதேசைச்ச யுக்தஹ அவஹிதஹ விரதாதியுக்தஹ நிஷித்யதே ச அயோக்யாத் அத்யஜனம். தத்துவட்டிகையிலே பல இடங்களில் இருந்து வாக்கியங்களை சேர்த்து கோத்து பொழுதுக்கு வாசிக்க கேட்டோம். இதை பார்த்தால் இதில் இன்னும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. மொழிவார்களுக்கு அவற்றுள் நாலு இதோ. விரத நியமங்களுடன் வேதத்தை கற்றிருந்தால்தான் ஓதும் தகுதி உண்டு. ஓதுவதற்கு, ஓதுவதை கற்பதற்கு எத்தனையோ நியமங்கள் இருக்கின்றன. அவற்றை பின்பற்றித்தான் கற்க வேண்டும். இரண்டாவது, புஸ்தகம் பார்த்து படிக்கக்கூடாது. மூன்றாவது, பரம்பரா பிராப்தமாக இருக்க வேண்டும்.
நாலாவது தகுதி வாய்ந்தவரிடமிருந்து கற்றிருக்க வேண்டும். கற்பிப்பவருக்கான தகுதிகளை ஸ்ரீபாஷ்யம் கூறுகிறது. ஏவம் சத்சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட ஆத்மகுணோபேத வேதவிதி ஆச்சாரிய உபநீதஸ்ய. வேதத்தை கற்பிப்பவருக்கு குலப்பெருமை இருக்க வேண்டும், ஒழுக்க பெருமை இருக்க வேண்டும், குணப்பெருமை இருக்க வேண்டும், அறிவு பெருமை இருக்க வேண்டும். இவை நாலும் இருந்தால்தான் அவன் ஆச்சாரியனாக முடியும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடமிருந்துதான் வேதத்தை கற்க வேண்டும். கற்பிப்பவர் தகுதி கற்பவர் தகுதியை விட அதிகமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. உபாகிருத்யாதீயீத உபநீதோதீயீத என்றெல்லாம் விதிமுறைகள். ஆண்டுதோறும் உபாகர்மா என்ற கர்மத்தை செய்ய வேண்டும். தொடக்கத்திலே உபநயனம் என்ற சம்ஸ்காரத்தை பெற வேண்டும். இத்தியாதி இவற்றுக்கெல்லாம் உள்பட்டு வேதம் ஓதுமவரை இந்த பாசுரத்திலே மொழிவார் என்ற பதத்தாலே குறிக்கிறார். அடுத்ததாக எட்டாவது மேற்கோள் நிருக்தத்திலும் இருக்கிறது, மனுஸ்மிருதியிலும் இருக்கிறது. அசூஜகாய மாமாதாஹ சதாஸ்யாம் வீர்யவத்தமா. இதனுடைய ஆரம்பம் மந்த்ரோ பிராமணமேத்யாஹ என்பது. மந்திரமே பேசுகிறதாம் பிராமணனிடம், என்னை குணம் கெட்டவனுக்கு தராதே, குணசாலிக்கு கொடுத்தால் நான் வீரியம் மிகுவேன் என்கிறது. எல்லாரும் மொழிவார் கிடையாது என்ற கருத்து மிக பழைய கருத்து. ஒன்பதாவது தேசிக பிரபந்தத்திலே மண்டு நான் மறையோர் காக்கும் மாநிதி இவையனைத்தும் கண்டவர் விழார் விழ கருதுவர் காண்கிலாரே. இந்த நான்மறையை கண்டவர் விழார், விதியை பார்த்தவர்கள் அதை பகிரங்கப்படுத்தி மொழியக்கூடாதார்க்கெல்லாம் மொழிய மாட்டார்கள். மொழிவார் மட்டும் மொழிவன மும்மறை. மொழிவார் மொழியத் தகுதி உடையார். இந்த தகுதி பிறவியால் தகுதி, உபநயனம் முதலிய சம்ஸ்காரத்தால் தகுதி, விரத நியம விசேஷங்களால் பெற்ற தகுதி என்ற எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு தகுதி. இதை புரிந்து கொள்வதற்காக நாம் இதுவரை காட்டிய முன்னோர்களுடைய வாக்கியங்களை அலசினால் நமக்கு மேலும் பல விஷயங்கள் புரிகின்றன. அதில் ஒன்று மொழிவார் மொழிவன என்பதற்கு வேறு அர்த்தம் கூட பொருந்துவது. வேதத்தை கேட்டு மொழியலாமே அன்றி புஸ்தகத்திலும் ஒலிநாடாவிலும் பதித்து வேத ரக்ஷணம் பண்ணியதாக நினைத்துவிடக் கூடாது. மொழிவார் மொழிவதற்காகவே ஏற்பட்டவை அந்த மறைகள். மொழிவார் மொழிவனமும் மறை. இரண்டாவது மொழியாதார் மொழிந்தால் தண்டனை உண்டு. மூன்றாவது மொழியல் ஆகாதார்க்கு மொழிந்தால் மந்திரத்தினுடைய வீரியம் கெட்டுப்போகும். நாலாவது மொழியாதார்க்கும் வேத பயன் பெற வேறு வழிகள் இருக்கின்றன. அந்த வேறு வழிகளை வேதியர்களே வகுத்திருக்கிறார்கள். அடுத்து மொழிவார் என்பதற்கு எந்த ரீதியிலே மொழிய வேண்டும் என்று அறிந்து மொழிபவர்கள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். வேறொரு ஸ்லோகப்படி பார்த்தார் மந்த்ரோஹீனஸ்வரதோ வர்ணதோவா
பிரயுக்தோ ந சமர்த்தமாஹ ஸ்வவாக்வஜ்ரோ யஜமானம் ஹி நஸ்தி யதேந்திர சத்ரு ஸ்மரதோ பராசாதி. ஸ்வரத்திலோ எழுத்திலோ சிறிதும் மாறுபாடு இல்லாமலும், தலையாட்டல் பாட்டாக்குதல் முதலியன இல்லாமலும் யார் மொழிகிறார்களோ அவர்களே இந்த பாசத்தில் சொன்ன மொழிவார். அப்படி மொழிவார் மொழிவன மும்மறை என்கிறார். இதுவரை மொழிவார் என்பதிலே நாலு கருத்துகளை பார்த்தோம். மொழிவார் என்றால் என்ன? மொழிவதற்கு உரிமையும் தகுதியும் பெற்றவர் என்று ஒன்று, புத்தக பாடமாக இல்லாமல் வாயாலே மொழிபவர் என்று இரண்டாவது, மொழிவதற்கான நியமங்களை அறிந்து அதன்படி மொழிபவர் என்று மூன்றாவது, மொழிவார் என்றால் பாராட்டு மொழிக்கு உரியார் நற்பண்பாளர் என்பது நான்காவது. இந்த நாலு அர்த்தத்திலும் மொழிவார் எவரோ அவர்களே மும்மறையை மொழியலாம். இதை தெரிவிக்கிற மும்மணிக்கோவை வியாக்கியான வரியை இப்போது வாசித்து கேட்போம். மொழிவார் மொழிவன மும்மறையாகம் திரைவர் நிகர்கள் மாத்திரம் உச்சரிக்க கூடியவைகளான சகல வேதங்களுக்கும் தாத்பரிய பர்யவசான பூமியான என்றபடி. இந்த வியாக்கியான பங்கியை விளக்குவதற்காக இரண்டு மேற்கோள்களை இந்த வியாக்கியாதாவே காண்பிக்கிறார். வேதைஷ்ட சர்வை ரஹமேவ வேத்யஹ என்று பகவத்கீதையிலே, எல்லா வேதங்களுக்கும் நானே பொருளாகின்றவன் என்று கண்ணன் திருவாக்கு. மறை ஆகம் என்பதனுடைய அர்த்தம். பரவு மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்தொன்ற நின்ற பினது பிரபந்தத்திலிருந்து. இவ்விரண்டு மேற்கோள்களையும் இவ்விடத்திலே உரை நூலார் காட்டுகிறார்கள். மும்மணிக்கோவை உரையிலே பரவு மறைகள், பரவுவது பரவுவது ஒன்றுவது என்ற இவை ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதங்கள். பரவும் மறை ஒன்றும் என்றதால் முரண்பாட்டு தோற்றவணி, விரோதாபாசம். பரவுமா ஒன்றுமா? பரவும் என்பதற்கு சொல்கிற என்று வேற்று பொருள் கொண்டதனாலே முரணமைதி. ஓதுகிற வேதம் ஒன்றிப்போகும். பதம் சேர்ந்து என்பதிலும் இரட்டை பொருள் நயம் உண்டு. மறையில் உள்ள பதங்கள் சேர்ந்து பகவானுடைய பதத்திலே ஒன்றுமா? பதம் என்றால் திருவடி, பதம் என்றால் சொல். இப்படியெல்லாம் அவன் மறை ஆகம் ஆவதை புரிய வைக்கிறார்கள் பூர்வர்கள். ஒன்ற நின்ற என்ற தொடரிலே பிராசம் என்ற சொல்லணியையும் ரசிக்கிறோம். இவ்வாறாக ஒரே வரியிலே சொல்லணி, சிலேடையணி, விரோதாபாச அலங்காரம் என்ற மூன்றையுமே புகுத்தி இருப்பதாலே அவர் இந்த கருத்தை மிக முக்கியமாக கருதி நம்மை ஈர்ப்பதற்கான யுக்திகளை கையாளுகிறார் என்று தெரிகிறது. மும்மறை ஆகம் பகவான் என்பது முக்கிய கருத்து. அடுத்த பதம் மொழிவார் மொழிவன என்பதற்கடுத்த பதம் மும்மறை என்பது மூன்று வேதங்கள் என்ற அர்த்தம். மும்மறை என்கிற இந்த பதம் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே கிடையாது.
எல்லா ஆழ்வார்களும் இதற்கு மாறாக நான்மறை என்றுதான் பேசுவார்கள். சில பாசுர வரிகளை நாம் இப்பொழுது நினைவுக்கு வருவதை பார்க்கலாம். பண்டை நான்மறையும் வேள்வியும் என்று திருவங்கை ஆழ்வார், முன்னம் படைத்த நான்மறைகள் பெரிய திருமடலில் அவரே பேசுகிறார். மூழி தொரு மூழி தொரு முயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான்மறை அனைத்தும் தாங்குனவர். அதே ஆழ்வார் தான். மற்ற ஆழ்வார்களை பார்ப்போமா. வேங்கட தாயினால் வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் என்கிறார் பெரியாழ்வார். மூன்றாம் திருவந்தாதி நால் வேதம் என்கிறார், மூவேதம் என்று சொல்லவில்லை. மறையாயனால் வேதத்துள் நின்ற மலர்ச்சுபரே நம்மாழ்வார். பண்ணுரு நான்மையோர் இது ஆண்டார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் இதை கூறியவர் முதற்கவை ஆழ்வார். மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேருருள் நீங்க அன்றன்னே. இங்கே நான்மறை என்று சொன்னவர் பெரியாழ்வார். மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல். இது அமுதனார் ராமானுஜன் நூற்றிருந்தாதிங்களே. மூவாயிரம் நான்மறையாளர்கள் நாளும் வணங்க இது கலியன். செழுநிலத்தேவர் நான்மறையோர் திசை கை கூப்பி ஏத்தும் இவ்வாறு சொல்பவர் நம்மாழ்வார். நிறைய ஆழ்வார்கள் நாலு வேதங்கள் என்று சொல்கிறார்களே தவிர மூன்று வேதங்கள் என்று சொல்லவில்லை. இப்பொழுது ஒரு விசாரம், எல்லா ஆழ்வார்களும் நான்மறை என்று பாடும் போது அவர்களை வழக்கமாக பின்பற்றுகிற தேசிகன் மட்டும் மும்மறை என்று எண்ணிக்கையிலே ஒன்றை குறைத்து சொல்வானேன் என்று. இதற்கு பதில், தேசிகனும் அடிக்கடி நான்மறை என்றுதான் பேசுகிறார் என்று. நாவலரும் பெரு நான்மறையோதி ஜகீதமெலாம் என்று பரமபத சோபானத்திலே. நன்றிது தீயதிதென்று நடத்திய நான்மறையால் என்று அதிகார சங்கிரகத்திலே. நாரணனை நான்மறையால் நான் கண்டேனே என்று அமிர்தாஸ்வாதினியிலே. மண்டு நான்மறையோர் கும்மாநிதி என்று திருமந்திர சுருக்கிலே. பண்டை நான்மறை மௌழி படிந்தயா என்று மெய்விரத மான்மியத்திலே என்று எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியானால் மும்மணி கோவிலே மட்டும் மும்மறை என்பானேன்? திரை என்று பிரசித்தமான வடமொழி பதத்தினுடைய தமிழாக்கம் மும்மறை என்பது. அப்படியானால் வேதங்கள் மொத்தம் மூணா நாலா? இதிலே சம்பிரதாய கருத்து வேறு, அரைகுறை ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து வேறு. மூணு வகைப்பட்ட நாலு வேதங்கள் என்று சம்பிரதாய கருத்து. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று நாலு வேதங்கள். அந்த நாலு வேதங்களிலே ஒவ்வொன்றிலுமே ரிக்கு, யஜுசு, சாமம் என்று மூன்று வகைகள் இருக்கின்றன. அதனாலே நான்மறையிலே மும்மறை. இந்த சூக்ஷ்மத்தை அறியாத சில ஆராய்ச்சியாளர்கள் அதர்வ வேதம் காலத்தால் பிந்தியது என்பது
திரையி என்ற பெயராகவும் தெரிகிறது. முதலிய வேத வாக்கியங்களாலும் தெரிகிறது என்று தப்பு தீர்மானம் பண்ணுகிறார்கள். உண்மையிலே இருக்கு சுச்சாம வேதனான் மலர் கொண்டு என்று பெரியாழ்வார் கூறுகிற மூன்றும் நாலு வேதங்களிலும் இருப்பதால் நான்மறை என்றும் மும்மறை என்றும் வழக்காறுகள் சரியாகின்றன. இதை எத்தனையோ பூர்வ கிரந்தங்கள் விளக்கியதுண்டு. இதற்கடுத்த பதம் ஆகம் என்பது. இது முதல் பாசுரத்திலேயே வந்த பதம். அணியமர ஆகத்து என்ற விடத்திலே ஆகம் என்பதற்கு உடம்பு என்றும் மார்பு என்றும் பாறை என்றும் மூன்று அர்த்தங்களும் பொருந்துவதை அப்பொழுதே கேட்டோம். ஆனால் மும்மறை ஆகம் என்ற விடத்திலே ஆகம் என்பதற்கு இந்த மூன்றையும் விட்டுவிட்டு நாலாவதாக தாத்பரியம் அதாவது உள்ளக்கிடக்கை என்று உரையாசிரியர்கள் அர்த்தம் எழுதுகிறார்கள். இந்த அர்த்தம் அகராதியிலே காணப்படவில்லை. வேறு எங்காவது பிரயோகம் உண்டா என்று தேடினால் ஆழ்வார் பாசுரங்களிலேயும் ஆகப்படவில்லை. ஆனால் முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வாரின் பாசுரம் ஒன்று இருக்கிறது. அகத்தனைப்பார் அனைவரே ஆயிரவாயின் அகத்தனையான் நகர். இந்த வாக்கியத்துக்கு இரண்டு அர்த்தங்களை கூறுகிறார்கள் அவ்விடத்திய உரையாசிரியர்கள். அந்த இரண்டிலே ஒன்றிலே ஆகத்து அந்தரங்கத்தில் என்று பொருள் கொள்ளுகிறார்கள். இங்கே மும்மணிக்கோவை உரையிலே உரைநூலார் எழுதுகிறார், அகம் என்பது ஆகம் என்று நீண்டு கிடக்கிறது, தாத்பரியம் என்று அர்த்தம் என்று. அகம் என்பதற்கு தாத்பரியம் என்ற அர்த்தம் உரை நூல்களிலே அகராதிகளிலே இருப்பது வாஸ்தவம்தான். அதை ஆகம் என்பதற்கு கொள்ளலாகும் என்கிறது. இதற்கு மேற்கூறிய திருவந்தாதி வியாக்கியானமும் துணை நிற்கிறது. பொதுவாக ஆழ்வார் பாசுரங்களிலே மற்ற அர்த்தங்களிலே மட்டுமே இருக்கின்றன அகம் ஆகம் என்பதற்கு. ஒவ்வொரு வரியிலும் ஆகம் என்று வரும்படியாக ஆண்டாள் ஒரு பாசுரம் அருளி செய்திருக்கிறாள். மின்னாகத் தெழுகின்ற மேகங்கள் வேங்கடத்து தந்தாகத் திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு என்னாகத்திளங்கொங்கை விரும்பித்தாம் நாட்டு தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரி உடைமை செப்புமினே. இந்த ஆண்டாள் பாசுரத்திலே ஒவ்வொரு வரியிலும் ஆகம் என்ற சொல் வந்திருக்கிறது. நாலு தடவை ஆகம். நாலிலும் அர்த்தம் பார்த்தால் உடம்பு என்ற அர்த்தமோ மார்பு என்ற அர்த்தமோ தான் பொருந்துகிறது. மேகத்தின் உடம்பிலே மின்னல், பகவானின் மார்பிலே திருமகள், என்னுடைய மார்பிலே கொங்கை, பொன் மேனியை புல்க விருப்பம் என்று நாலு பாதத்திலும் அர்த்தங்கள் வருகின்றன. ஆகையாலே ஆகம் என்பதற்கு உடம்பு என்ற அர்த்தமே பிரசித்தமாயிருப்பதாலே இங்கேயும் அதையே கொண்டால் என்ன? மொழிவார் மொழிவனமும் மறையாகும் வேதத்தை சரீரமாக கொண்டவன் பகவான். இதுவும் அர்த்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை வியாக்கியாத்தா கூறவில்லை. ஆகம் என்றால் தாத்பரியம், வேதத்தின் தாத்பரியமே பகவான் தான் என்பதுதான் உரை நூலால் கொண்ட அர்த்தம். நாம் இரண்டு அர்த்தங்களையே கொள்ளுவோம். இந்த இரண்டு அர்த்தங்களையும் தக்க பிரமாண வாக்கியங்கள் மூலம் மூதலித்துக் கொள்வது இப்போது பிராப்தமாகிறது.
எந்த இரண்டு அர்த்தங்கள்? வேதம் பகவானின் உடம்பு என்று ஒன்று, வேதத்தின் தாத்பரியம் பகவான் என்பது இன்னொன்று. இரண்டையுமே ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே காணலாம். வேதாங்கன் என்று ஒரு திருநாமம், ஸ்ருதி சாகரன் என்று இன்னொரு திருநாமம். இங்கே பாஷ்யங்களையும் நிருத்தங்களையும் பார்த்தால் வேதாஷ்ட அனந்த சாகாஹ அஸ்ய அங்கம் ஷரீரம் என்று அங்கே பட்டர் பாஷ்யம், பகவத் குணதர்ப்பணம் அங்கே நிறுத்தி, யஸ்ய வேதோனந்த சாகோப்யங்கம் வேதாங்க ஏவ சஹ என்று, வேதங்களை ஷரீரமாக கொண்டவர் பகவானானபடியாலே அவருக்கு வேதாங்கன் என்று பெயர். வேதங்களை ஷரீரமாக பகவான் கொண்டிருக்கிறார் என்பதற்கு என்ன பிரமாணம் என்று கேட்டால், விதூனு தே வேதமயம் ஷரீரம் என்று விஷ்ணு புராண ஸ்லோகம் அதை பட்டரே மேற்கோளாக காட்டுகிறார். அங்கே நாம் சொன்ன இன்னொரு திருநாமம் ஸ்ருதி சாகர என்பது, ஸ்ருதீனாம் அவசானத்வாதி கத்யதே ஸ்ருதி சாகர என்று அங்கே நிருக்தி. ஏவம் பிரகார குண பிரவணாம் ஸ்ருதீனாம் சாகர இவ சரிதோகானாம் பரியவசான பூமிரிதி ஸ்ருதி சாகர என்று பட்டர் பாஷ்யம். ஆகையாலே மும்மறை ஆகம் என்பதற்கு மறை உடலான் என்றும், மறையின் முடிவு பொருள் என்றும் இரண்டு அர்த்தங்களையும் இங்கே கொள்வது தகும். இதுவரை மொழிவார் மொழிவன மும்மறையாகம் என்ற பாடத்துக்கு அர்த்தம் சொன்னோம். அடுத்து இப்போது மொழிவார் மொழிவன மும்மறை ஆகும் என்ற பாடபேதத்தை கொண்டால் இந்த வரிக்கு என்னென்ன அர்த்தங்கள் என்பதை கேட்கப் போகிறோம். அர்த்தங்கள் மாறுகின்றன. முதலிலே தாத்தாச்சாரியர் வியாக்கியானத்திலே கூறியிருக்கும் அர்த்தம், சொல்லுவார் சொல்லுமதெல்லாம் வேதமூன்றும் ஆகும்படியான சதத பரிச்சயத்தாத்தே சுகோகிலும் கூட வேத வாக்கியங்களை சொல்லுமாய்த்து இங்கு. இதனுடைய அர்த்தம், திருவேந்திபுரத்திலே வேத சமிருத்தி அதிகம், அதனாலே கிளிகளும் குயில்களும் கூட அந்த ஊரிலே வேதம் ஓதும் என்பதாம். வேத சமிருத்தியை கூறுவதற்கு கிளி கூட வேதம் ஓதும் என்கிற உயர்வு நவிர்ச்சி அணி அத்தியுக்தி என்கிற அலங்காரத்தை பல கவிகளும் கையாண்டிருக்கிறார்கள். பாணபட்டன், தேசிகன், கலியன் என்று மூன்று கவிகள் கூறுவதை மட்டும் ஒரு மாதிரிக்காக இப்பொழுது நாம் ரசிப்போம். காதம்பரி என்ற பிரசித்தமான சம்ஸ்கிருத கத்திய காவியத்திலே ஆரம்பத்திலே உள்ள பத்தியங்களிலே ஒன்று, ஜகுரு கிரகேப்யஸ்த சமஸ்தவான்மயைஹி சசாரிகைஹி பஞ்சரவர்த்திபிஷுகைஹி நிகிருஷ்யான வடவஸ்பதே பதே யஜும்ஷி சமானிச யஸ்ய சங்கிதாஹ. தங்கள் மூதாதையருடைய வேத சமிருத்தியை
இந்த ஸ்லோகத்தாலே பேசி பெருமைப்பட்டு கொள்ளுகிறான் அந்த கவி, காதம்பரி இயற்றிய கவி. கூண்டிலே இருக்கிற கிளிகள் சிறகாலமாக அங்கே இருப்பதாலே அநேகம் வகுப்பினருடைய வேத பயிற்சியை கவனித்து கேட்டு வருவதாலே இந்த வருஷம் சேர்ந்தவர்கள், போன வருஷம் சேர்ந்தவர்கள், அதற்கு முன் வருஷம் அந்த பாடசாலையிலே சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் வெவ்வேறு வகுப்பினர். ஆனால் அங்கிருக்கிற கிளிகள் எல்லாருடைய வேத அபியாசத்தையும் காதாலே கேட்டு வருகிறது. அதனாலே தாமும் வேதத்தை கற்றுவிட்டனமாம். அதன் பிறகு புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் வேதம் கற்றுக்கொண்டு பயிற்சி பண்ணுகிற காலத்திலே இந்த கிளிகள் அந்த வட்டுக்களை ஒவ்வொரு பதத்திலும் பதே பதே அல்லது அடிக்கடி, பதே பதே என்றால் அடிக்கடி திருத்துமா, அவர்கள் தப்பு பண்ணும் போதெல்லாம் சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்குமா, அந்த அளவுக்கு அந்த பவனத்திலே வேத பயிற்சி நிறைய பேராலே நீண்ட காலம் நடைபெற்று வந்திருக்கிறது என்று நான் நன்கு புரிந்து கொள்வதற்காக இந்த கிளி கற்பனை கதை. அடுத்து பெரிய திருமொழியிலே ஒரு பாசுரம். முளைவாழையிற்று மடப்பார்ப்பயிற்று மொழி கேட்டிருந்து முதிராதவின் சொல் வளைவாய கிள்ளை மறைபாடு நங்கூர் மணிமாட கோயில் வணங்கென் முளை முளைத்திருக்கிற பற்கள், வாள் ஒளி பொருந்திய பற்கள், எயிரு என்றால் பல், முளைவாழையிற்று மடார், அப்படிப்பட்ட பல்களை உடைய பெண்டிர்கள் வேதம் ஓதுவார் வீட்டிலே இருப்பதனாலே அந்த வீடுகளிலே ஓயாமல் வேதம் ஓதப்படுவதாலே தனி பயிற்சி ஏதும் இல்லாமலே போகும்போது வரும்போதெல்லாம் வேத வாக்கியங்களை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாம். அவர்கள் வளர்க்கும் கிளிகளுக்கும் அவற்றை பயிற்றுவராம். முளைவாழையிற்று மடவார் பயிற்று மொழி கேட்டிருந்தி, அந்த கிளிகளும் அந்த மொழியை கேட்டிருந்து தன்னுடைய கொச்சை மொழியாலே முதிராதையின் சொல் வளைவாய கிள்ளை மறைபாடு நாங்கூர், தங்கள் வளைவாயாலே வளைந்துள்ள வாயாலே வேத வாக்கியங்களை கொச்சையாக கூறுவது வழக்கமாகிவிட்டதாம் திருநாங்கூர் என்கிற திருத்தலத்துக்கு இது சிறப்பு என்கிறார் திருமங்கையாழ்வார். ஏறத்தாழ இதே கருத்தை யாதவாபிதயத்திலே கூறுகிறார் சுவாமி தேசிகன். சமீப விரக்ஷேஷ்விகபத்தனீடா சிக்ஷோபபன்னாம் ஸ்ருதிமுத்கிருணந்தஹ சகுந்தயஷோணமுகாபஜந்தே சப்ரம்ஹகரியம் சஹதீக்ஷ்ணதீபிஹி. வாமனாசிரமத்தை வர்ணிக்கிறார். இப்போது வாமன தங்கை எழுந்தருளி இல்லாவிட்டாலும் அந்த ஆசிரமத்திலே ரிஷிகள் வசிக்கிறார்கள். ஆசிரமத்திலே வேத அபியாசம் நடைபெறுகிறது. அது ரெண்டு அர்த்தத்திலே சிக்ஷோபபன்னம். ஆறு அங்கங்களிலே ஒன்றான சிக்ஷா என்பது உச்சாரண சாஸ்திரம். அதன்படி இருக்கும் வேத கல்வியை அங்கு மாணவர்கள் பயிலுகிறார்கள், ஆசிரியர்கள் சிக்ஷிக்கிறார்கள். ஆசிரமத்தின் அருகே மரங்களிலே கூடு கட்டிக்கொண்டு வாழ்கின்ற பறவைகள் இந்த வேத துவனிகளை நிரந்தரமாக கேட்டுக்கொண்டிருப்பதாலே தங்களுக்கு சிக்ஷை இல்லாவிட்டாலும் கூட
வேதம் கற்பிக்கப்படாதிருந்தாலும் கூட அந்த கிளிகள் அந்த வேத வரிகளை உச்சரித்துக் கொண்டிருக்குமா? அந்த மாணவர்களோடு கூட சேர்ந்து உச்சரிப்பதாலே ஒரே வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்குள்ளே அந்த பறவைகளும் சேர்ந்து விடுவது போல இருக்குமா? மூக்கிலே கூர்மை உள்ள கிளிகள் அறிவிலே கூர்மை உள்ள வித்யார்த்திகளோடு சேர்ந்து வகுப்பறை தோழர்களாக ஆகிவிடுகின்றனவா? வராக பானபட்டனுடைய பவனத்து கூண்டு கிளிகள் போலவும் திருநாங்கூர் திருத்தலத்து வளைவாய் கிளைகள் போலவும் சித்தாசிரமத்து சோணமுக சகுந்தங்கள் போலவும் இந்த ஊரிலே திருவேந்திபுரத்திலே மொழிவார் மனுஷர்களை மகத்திரம் நிர்தேசிக்காமல் மொழிவார் மொழிவன என்று பொதுவில் அருளி செய்திருப்பதனால் இவ்வூரில் உள்ள கிளி முதலிய பட்சி விசேஷங்கள் எல்லாம் வேதங்களையே உச்சரிக்கும் போலே காணும் என்று வியாக்கியானம். இதுவரை நாம் புரிந்து கொண்டதனுடைய சாரம் சுருக்கம், ஆகம் என்ற பாடம் கொண்டு ஒரு தாத்பரியத்தையும் ஆகும் என்ற பாடம் கொண்டு வேறொரு தாத்பரியத்தையும் பார்த்தோம். அடுத்து ஆகும் என்ற பாடத்திலே இரண்டாவது தாத்பரியத்தை கேட்கப் போகிறோம். எந்தெந்த வார்த்தைகள் மும்மறையாகும் என்று கேட்டால், தர்மத்தை போதிக்கிற வார்த்தைகள் அவ்வாறு ஆகும் என்பதை நாம் அறிவோம். வேதோகிலோ தர்ம மூலம், முழு வேதமும் தர்மத்தினுடைய அடிப்படை. இந்த ஊரிலே திருவையந்தியிலே மொழிவார் மொழிவனவெல்லாம் தர்மமாக இருப்பதாலே அவை மும்மறை ஆகின்றன. அந்த அளவுக்கு தர்ம சாஸ்திர நிஷ்ணாதர்கள் நிரம்பிய ஊர் இது. மேலும் இவர்கள் சொல்வதெல்லாம் தர்மமாகிவிடும், அப்படி சிறப்பு பெற்றவர்கள் இவர்கள். தர்ம சாஸ்திர ரசாரூடாஹ வேத கட்கதரா த்விஜாஹ க்ரீடார்த்தமபி யத் ப்ருஹுயுஹ ததர்மஸ் பரமோ மதஹ என்ற வசனம் ஸ்ரீமத் ரகசிய திரைபாரத்திலே உதாகரிக்கப்பட்டது. இதனுடைய அர்த்தம், தர்மசாஸ்திரம் என்ற தேரிலே ஏறிக்கொண்டு வேதம் என்கிற கத்தியை பிடித்து கொண்டிருக்கும் பிராமணர்கள் வேடிக்கை விளையாட்டாக சொல்லுகிற வார்த்தைகள் கூட பரம தர்மமாகி விடுகின்றன என்பதாம். இத்தகைய பெருமை பெற்றவர்கள் ஐந்தை வாசிகள். இவர்கள் மொழிவனவெல்லாம் தர்மம் ஆவதாலே வேதமாகின்றன. தேரிலே வாளை உருவி கொண்டு வரும் வீரர்களுக்கு பயத்தாலே கீழ்ப்படிவது கிடக்கட்டும், இந்த அந்தணர்களுக்கு நாம் அறத்தாலே கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது. நாராயணை கனிஷ்டஸ்ய என்று ஆரம்பித்து ததுக்தி மாத்திரம் மந்திரம் என்கிறது விஹகேந்திர சம்ஹிதை. எவன் நாராயணைக நிஷ்டனாக இருக்கிறானோ அவனுடைய வார்த்தையெல்லாம் வேத மந்திரங்களாக ஆகின்றன. அகீந்திரபுரத்து வாசிகள் நாராயணைக நிஷ்டர்களாயிருப்பதாலே அவர்கள் மொழிவதெல்லாம் வேத மந்திர துல்லியங்கள் ஆகின்றன. அல்லிமலர்பாவைக்கு அன்பரடி கண்பர் சொல்லுமவிடு சுருதியாம் நல்ல படியாம் மனுநூர்க்கு அவர் சரிதை செடியார் வினை தொகை குத்தி. இது ஒரு வெண்பார்.
ஞானசாரம் என்னும் நூலிலே இருக்கிற வெண்பா இதன் அர்த்தம் ஸ்ரீயஸ்பதியினுடைய தாசர்களுக்கு தாசர்களாக இருப்பவர்கள் சொல்லுகிற வேடிக்கை வார்த்தைகள் கூட வேதத்துக்கு சமமாக ஆகிவிடும் என்பது. பாகவதர்கள் சொல்லும் பரிகாச வார்த்தை கூட வேதம் போலே ஆதரிக்கத்தக்கதாகும் என்று அர்த்தம். இதற்கு ஹிதார்த்தமான வாக்கியமே விஷயம் என்று வியவஸ்தை பண்ணியிருந்தாலும் கூட அவர் மொழிக்கு வேத சமத்துவம் வந்ததை அங்கீகரித்தாக வேண்டும். ஐந்தையிலே மொழிவார் எல்லாரும் பாகவதர்களாக அல்லி மலர் பாவைக்கு அன்பரடி கண்பராக இருப்பதாலே அவர்கள் மொழிவன மறைக்கு நிகராகிவிடும் என்ற கருத்து இதனாலே வலுப்படுகிறது. சொல்லுமவிடு சுருதியாம் இதனாலே மொழிவார் மொழிவனமும் மறையாகுமையின்றை. அடுத்த கருத்து மொழிவார் மொழிவனவெல்லாம் உண்மையாகிவிடும் என்ற கருத்து. இதற்கு முந்தைய கருத்திலிருந்து சிறிதே வேறுபட்டது. வேதவாக்காகும் என்றால் வேதவாக்கு என்பதே சத்தியம் என்பதற்கு பர்யாயமாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பதஞ்சலி மகர்ஷியினுடைய மகாபாஷ்யத்திலே நைவமீஸ்வர ஆஜ்ஞாபஜதி வேதேஷ்வாமநாமஹ, நாங்கள் எல்லாம் பகுத்தறிவுவாதிகள், எல்லாவற்றையும் நம்பிவிட மாட்டோம். ஒரு கருத்தை உண்மை என்று நாம் ஏற்றாக வேண்டிய கட்டாயம் இரண்டே இரண்டு சந்தர்ப்பங்களில் மட்டும்தான். ஒன்று கடவுள் கட்டளையிட்டால், இன்னொன்று வேதத்தில் ஓதிவிட்டால். வேறு எதுவும் உண்மை என்று நிர்பந்தப்படுத்த முடியாது எங்களை என்கிறார் பதஞ்சலி. ஐந்தையிலே எப்படி மொழிவார் மொழிவன வேத வாக்காகும் அந்த அளவுக்கு உண்மையாகும். இங்க ஒரு கேள்வி, ஐந்தை வாசிகள் பேசிய மாத்திரத்தாலே அந்த பேச்சின் அர்த்தம் உண்மையாகுமோ வேத துல்லியமாகுமோ என்றால், ஆமாம், முதலில் மொழிவனவாக மட்டும் இருந்த பேச்சுகள் இப்போது மறைக்கு நிகராகிவிடும். இதை விளக்குவதற்கு மூன்று மேற்கோள்கள். ஒன்று பவபூதியினுடைய உத்தர ராமச்சரித்திலிருந்து, ரிஷீணாம் புனராத்யானாம் வாட்டம் அர்த்தோனுதாவதி. சான்றோர்களே இரண்டு வகை உண்டு, இரண்டு நிலைகள், இரண்டு தட்டுகள். லௌகிக சாதுக்கள் என்ற சான்றோர்கள், ரிஷிப்பிராயர்களானவர்கள் என்ற சான்றோர்கள். இந்த ஐந்தே வாசிகள் ஆத்ய ரிஷிகள் போன்றவர்கள். இவ்விருவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், லௌகிக சாதுக்கள் உண்மையை பேசுவார்கள், இந்த ரிஷிகள் பேசுவது உண்மையாகிவிடும். ஆத்ய ரிஷிகள் பேசுவதெல்லாம் உண்மையாகிறது, மற்ற லௌகிக சாதுக்கள் உண்மையை பேசுவார்கள் என்றால் வித்தியாசத்தை கவனித்தீர்களா? அதை பவபூதி இப்படி விளக்குகிறான், சாதுக்களுக்கு பேச்சு அர்த்தத்தை அனுசரித்து உண்மையாக இருக்கும், ரிஷிகளுக்கோ அர்த்தம் பேச்சை அனுசரித்து அமைந்துவிடும். அதாவது அவர்கள் பேசுவது உண்மையாகிவிடும். மொழிவனமும் மறையாகும். இரண்டாவது வினத விஷய சத்தியம் வெங்கடேஷ்கவிஸ்வாம் ஸ்துதி பதமதிகச்சன் சோபதே சத்யவாதி என்று தேவநாயக வித்தியாசத்தின் முடிவிலே சுவாமி தேசிகனின் சூத்தி. அது என்ன, இந்த ஊரிலே அஜந்தையிலே வாழ்பவர்கள் சொல்லும் வார்த்தையெல்லாம் பலிக்கிறதே என்றால், யார் யார் அடியவர்க்கு மெய்யனை துதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பெருமை ஏற்படும். அதற்கு காரணம் அவன் தன் அடியவர்களை மெய்யர்களாக ஆக்கிவிடுகிறான். இப்போது சுவாமி தேசிகனும் அந்த ஊருக்கு வந்து தேவநாயக பஞ்சாசத்தை இயற்றியவுடன் சத்தியவாதியாக சோபிக்கிறார். இப்போது புரிகிறதா, மொழிவார் மொழிவன மும்மறையாவதற்கு காரணம்
அயிந்தை க்ஷேத்திர மகிமையே கூட இதற்கு இன்னொரு காரணமாகும். சிற்சில இடங்களில் இருந்தால் பொய் பேசவே வராது என்பது நம் சம்பிரதாயத்தில் மட்டுமில்லை, பாரத கலாச்சாரத்திலே ஒன்றிய கருத்து. விக்ரமார்க்க சரித்திரம் முதலிய புஸ்தகங்களிலே கூட இதை காண்கிறோம். விக்ரமார்க்க மகாராஜனுடைய சிம்ஹாசனம் புதைந்து கிடக்கிற மண் மேட்டிலே ஏறியவர்களுக்கெல்லாம் மனசிலே நல்ல எண்ணங்கள் உண்டாகுமா? அதுபோல ஐந்தே நகரிலே வசிப்பவர்களுக்கெல்லாம் சத்தியம் பேசும் குணம் வந்துவிடும். இது இரண்டாவது காரணம். சத்தியமே பேசத் தோன்றுகிற க்ஷேத்திரத்திலே பேசுவதையெல்லாம் சத்தியமாக்கி விடுகிற பகவானுடைய திருவாடிவாரத்திலே மொழிவாரும் மொழிவெனவெல்லாம் முன்மறை போல சத்தியமாகும் என்று கருத்து இந்த முதல் வரிக்கு. இதுவரை மொழிவார் மொழிவனமும் மறை என்பதற்கு வேதத்தை ஓதுவதற்கு சில முன்தகுதிகள் தேவை என்றும், அப்படிப்பட்ட வேதத்தை உடலாகவும் கொண்டு அந்த வேதத்தின் தாத்பரிய பூமியாகவும் நின்றான் மெய்யன் என்பதும் முதல் கருத்து என்றும், கிளிகள் முதலிய பட்சிகளும் கூட மொழிவார்களாக அவையும் வேதத்தை மொழியும்படியான அளவுக்கு வேத வித்தியை செழிக்கின்ற ஊர் இந்த திருவகேந்திரபுரம் என்பது இரண்டாம் கருத்து என்றும், இவ்வூரில் உள்ளார் பேசுவதெல்லாம் தர்மமாகும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் என்ற மூன்றாவது கருத்தும், இந்த ஊரிலே க்ஷேத்திர மகிமையாலும் அடியவர்க்கு மெய்யனாலும் அடியவர்கள் மொழிவதெல்லாம் வேத வாக்கு போல சத்தியமாகிவிடும் என்ற நாலாவது கருத்தும் ஒரே வரியில் கிடைக்கின்றன என்பதை விவரித்து கேட்டோம். மொழிவார் மொழிவனமும் மறையாகுமயிந்தை என்பதை. இத்துடன் மும்மணிக்கோவையின் மூன்றாவது பாட்டின் முதல் வரியின் அனுபவம் முடிந்தது. அடுத்த வாரம் அடுத்த வரி, அயிந்தையில் வந்து இழிவார் இழிகவென்று என்பதை தலைப்பாக்கி அதன் சூக்மார்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்ரீரா புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.